பாண்டவர் பூமி மூலியமா உங்களெல்லாம் ஏற்கனவே நான் சந்திச்சிருக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த ஆல்பத்தில் நான் மூணு பாடல் இருக்கு. இந்த பாடல்களை பற்றி சொல்வதற்கு முன்பு இந்த இசையமைப்பாளர் ரவீன் அவர்களின் உற்சாகமுள்ள அந்த உழைப்பை பற்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த சின்ன வயசில், ஏன்னா நம்ம வந்து மியூசிக்னாவே ஒரு 50 வயசு 60 வயசில் பார்த்து பார்த்து பழக்கப்பட்டு போச்சு. அதை மாற்றினவர் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். அந்த உழைப்பு, அந்த உறுதி, அந்த திறமை எல்லாமே இவர்கிட்டயும் இருந்துச்சு. அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடலுக்கான டியூனை கொடுக்கும் பொழுது இதோட பல்லவியெல்லாம் மேக்ஸிமம் இதில் வர 11 பாட்டு பல்லவியிலையும் இவரோட வரிகள் இருக்கும். ஏன்னா அவர் ஒரு நல்ல கவிஞர். காரணம் நாங்கள் ஆச்சரியப்பட்டு போனோம். ஏன்னா தமிழில் இசையமைப்பாளர்கள் இருக்கும் பொழுது தமிழில் நிறைய இசையமைப்பாளர்கள் அவர்களே பல்லவியை போட்டு விடுவார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு அந்நிய நாட்டில் படிச்சுட்டு அங்கே இருந்துட்டு தமிழ் மொழி மேலே உள்ள ஆர்வத்தில் வந்து கவிதை புனையக்கூடிய ஒரு அளவுக்கு இருக்காருன்னா, உண்மையிலே நம்மளை விட தமிழை அதிகம் ஒரு காதலிச்சிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் இங்கே உள்ளவங்களே தத்தக்காரத்தை போட்டு தான் தனனா தனனான்னு சொல்லிட்டு தான் டியூன் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு சிலவங்க எல்லாத்தையும் சொல்ல, காரணம் அது அவங்களோட மொழி, இசையோட மொழி. அதை மீறி இந்த பாடல்களோட உணர்வுகளை அந்த பள்ளிகளிலே அவரோட சில டம்மி வார்த்தையில் போடும்போது, நானே சொல்ல போனால் ஓப்பனாக என்னோட 2-3 பாட்டிலையும் 2 பாட்டிலும் உங்கள் பள்ளியை வச்சுங்க நான் வற்புறுத்தினேன், நல்லா இருக்கு உணர்வுகளோட அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக ஒரு நல்ல இலக்கு அடையணும், அடைவார் நான் நம்புகிறேன். காற்று உள்ள வரை இசை வாழ்ந்து கொண்டிருக்கும், இசை உள்ள வரை ரவீன் வாழ்ந்து கொண்டிருப்பார்னு சொல்லி விடைபெறுகிறேன்.